என்ன மணி ஒன்பது ஆகுது இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கீங்க இந்த பொம்மை வெளியானதெல்லாம் போதும் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க நாளைக்கு கிளம்பணும்ல இவங்க தூங்குனாதான் ஜாலியா பெப்சி கோக்குன்னு குடிக்க முடியும் இல்லைன்னா நம்ம பங்குக்கு இவங்களும் வந்துருவாங்க அப்பாடி யாருக்கும் தெரியாம லடுக்கு முடுக்குன்னு குடிச்சிருவோம் அம்மா திட்டுவாங்க இந்த பொம்மை எல்லாம் நம்மளே எடுத்து வா கவிதா தூங்குவோம் நல்ல பசங்க தான் இருக்கணும் அப்பா போய் டிவி பார்த்துட்டே குடிப்போம் Merry Christmas, Happy Christmas. हाय குட்டி பசங்களா, இன்னும் half an hour ல ஸ்ட்ரீட்டுக்கு நான் வர போறேன். গিஃப்ட்ஸ் எல்லாம் தர போறேன். எல்லنده எல்லாரும் வாங்க. சீக்கிரமா வாங்க. கவிதா கவிதா, என் கனவுல கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு. ஆ கவிதா வெளிய போய் நிக்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா গিஃப்ட் எல்லாம் தரேன்னு சொன்னாரு. ஆ கவிதா நம்ம அம்மா சொல்லிட்டு போவோம் அம்மா எங்க இருக்காங்க? அம்மா எங்கமா இருக்கீங்க? கவிதா வன்தா, இந்த ரூம்ல இருக்கே வா. கிறிஸ்மஸ் தாத்தா என் கனவுல வந்தாரே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வர போறேன் என்னதோ கிறிஸ்துமஸ் தாத்தா உங்க கனவுல வந்தாரா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை போய் தூங்குங்க அடி வாங்க போறீங்க அம்மா எப்படிதான் சொல்லுவாங்க வா கவிதா நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் ராகுல் கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நம்ம கிஃப்ட் எல்லாம் தர போறாராம் ஹே கவிதா சும்மா ரீல் விடாத வேற வேலை உனக்கு நான் போறப்ப பாய் ஹே கவிதா விழிதா என்ன கிறிஸ்துமஸ் தாத்தா வராரா சரி சரி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் ஜாலியா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி விளையாடுவோம் ஹே மீனு இங்க பைக்க பார்க் பண்ணிரலாம் வாங்க பா கிஃப்ட்டோட வீட்டுக்கு போகலாம் என்ன இந்த பசங்க தூங்க சொன்னா ஓஹோ வெளிய போயிட்டாங்களா கிறிஸ்துமஸ் தாத்தா வராருன்னு ஹே கவிதா வனிதா இந்நேரத்துக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் யாரோ வர மாட்டாங்க வாங்க வீட்டுக்குள்ள போவோம் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் தருவாங்க மாரி கிறிஸ்துமஸ் ஹேப்பி கிறிஸ்துமஸ் ஹாய் பசங்கள இந்த ஸ்ட்ரீட்ல ரெண்டு பசங்கள இருக்கீங்களா சரி சரி உங்களுக்காக உங்களுக்காக நிறைய வந்திருக்கேன் உங்க பேர் என்ன சொல்லுங்க என் என் பேரு ஓகே ஓகே சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க சூப்பரான வச்சிருக்கேன் இந்தாங்க இந்தாங்க தாத்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போய் பண்ணி ரெண்டுமே இருக்குல்ல பாருங்க நாளைக்கு

ஆண்டி இந்த கிஃப்ட் கவிதா விழிதா நாங்க எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கிறோம் வாங்கப்பா ஓபன் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அட இது ரெண்டு கிஃப்ட்டுமே ஒன் ஃபோர்ட்டி நைனுக்கு வாங்கியிருக்காங்க பரவாயில்லையே என்னென்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்ப்போமா எது பெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணுவோம் அட இந்த கம்பெனி பாக்ஸில் பாருங்களேன் ஆயில் பேஸ்டல் ஃபிஃப்டீன் ஷேட்ஸ் இருக்கு நல்லா பெருசாகவும் இருக்கு அது கூட ஒரு ஸ்டென்சில்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபிஷ் மாதிரி அதுக்கப்புறம் ஃபன் புக்குன்னு ஒரு சின்ன புக் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சூப்பராக கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் இங்க பாருங்க வேலாம் கண்டுபிடிப்பாங்களே அது இருக்கு பசில்ஸ் மாதிரி இருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அட பாதி பிக்சர் இருக்கு பாதி பிக்சர் நம்மளே மேக் பண்ணலாம் இதுவும் நல்லா தான் இருக்கு அட இங்க பாருங்களேன் எக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸ் கூட இருக்கு அட அஞ்சு குரங்கு பொம்மை போட்ட சூப்பரான பென்சில் இருக்கு ப்ளூ கலர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பென்சில் தான் சரி அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஷார்ப்பனர் அண்ட் கொஞ்சம் பெரிய எரேசர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் இங்கே எல்லாம் எழுதுனா சூப்பராக அழிஞ்சிடுமா அதே மாதிரி நல்ல கலரிங் மாதிரி பேடு கொடுத்துருக்காங்களே கலர் எரேசர் ரிப்பீட்டுன்னு இருக்கு சரி அப்புறம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் புக் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்கு இதில் க்ரொயான்ஸ் எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆயில் பேஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்களே இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா இதுவும் க்ரீன் கலரில் எடு அதை எடுத்து நல்லா ரப் பண்ணி பார்ப்போம் கலர் நல்லா வருதான்னு சரி ஓகே அதுவும் அந்த குட்டி புக் கொடுத்துருக்காங்களே அதை எடுங்க அட நல்லா தான் இருக்கு சரி ஓகேப்பா அடுத்து இருக்குல்ல அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணுங்க இதில் ஒன் ஃபோர்ட்டி நைன் ருபீஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கல்ல அட அதில் இருக்க மாதிரி இதுலேயும் ஒரு ட்ராயிங் புக் இருக்கு அதே பேஜஸ் அளவு தான் இருக்கு அடுத்து என்ன இருக்குது அதே ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது டுவெல் ஷேட்ஸ் இருக்குது அதில் ஃபிஃப்டீன் இருந்துச்சு சூப்பராக தான் இருக்குல்ல சரி ஓகே அடுத்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே க்ரையான்ஸு கலர் பென்சில் மாதிரி தான் இருக்குது எங்கே பாருங்க இது க்ரையான்ஸும் கொடுத்துருக்காங்க டுவெல் ஷேட்ஸு இதுவும் நல்லா இருக்குது ஹை ஸ்கெட்சு கூட கொடுத்துருக்காங்கப்பா குட்டி குட்டியாக இதுவும் டுவெல் ஷேட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதே ரூபீஸ்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பென்சிலும் இருக்குது பாருங்களேன் இதுவும் டுவெல் ஷேட்ஸ் தான் சரி ஓகே அடுத்து ஒரு சூப்பரான ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எரேசர்ஸ் கொடுத்துருக்காங்க அட ரெண்டு பென்சில் இருக்கு எனக்கு எந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க ஸ்கேல் கூட இருக்குல்ல ஹே எனக்கு அந்த செட்டு பிடிச்சிருக்குப்பா சரி ஓகே ஹால் ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு எடுத்துப்போம் எல்லாமே ஷேர் பண்ணி தானே நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே பெஸ்ட்டு தான் சரி இங்கே பாருங்கள் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா இதோ நிறைய ஸ்கெட்சஸ் இருக்குல்ல அந்த ஸ்கெட்ச் எடுத்தா இதுனா நம்ம நல்லா ஸ்கெட்ச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரப் பண்ணால் போதான்னு பார்ப்போம் ஹாய் ஆமாம் சூப்பராக போயிடுச்சு பாருங்களேன் ஏ நான் ட்ரை பண்ணுறேன் காமெடி ஏய் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடி நல்லா இருக்குல்ல சரி போதும்பா வாங்க மறுபடியும் கிறிஸ்மஸ் தாத்தா வராருன்னு பார்ப்போம் ஏ ராகுல் கிறிஸ்மஸ் தாத்தா வர போறாரு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் தந்திருக்காரு ஹாய் அப்படியா நானும் வெயிட் பண்றேன் கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறோம் அட இந்த பசங்களா ஆஹா ஒரு பையன் கிடைச்சாவே போதும் அலேக்கா தூக்கிட்டு போயிடுவோம் ஆ இதுங்க கிறிஸ்மஸ் தாத்தா பைத்தியமா சரி சரி நாமளும் கிறிஸ்மஸ் தாத்தாவா மாறிடுவோம் இதோ பசங்களா இதோ வரேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் ஹாய் குட்டி பசங்களா என் கூட வாங்க நிறைய கிஃப்ட்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் தான் இந்த மாதிரி இல்ல பெரிய கிஃப்ட் எல்லாம் வச்சிருந்தாரு ஓ கிஃப்ட் தானே உங்களுக்கு வேணும் வாங்க வாங்க அதோ அங்க வச்சிருக்கேன் நிறைய இருக்குனே நான் எடுத்துட்டு வரல என் கூட வாங்க பசங்களா உங்களை பார்த்தா டவுட்டா இருக்கு நாங்க வர மாட்டோம்ப்பா ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸை தான் வேற மாதிரி இருந்தார் ஏய் நீங்க எல்லாம் சம்மபாய்தாங்க இல்லைங்க ஏ கிறிஸ்மஸை தான் நானும் கூட வரோம் எங்களை கூட்டிட்டு போங்க சரி வா பையா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க கிறிஸ்மஸை தான் நிறைய கிஃப்ட் தந்திட்டு

வாங்க வாங்க அந்த கிறிஸ்துமஸ் சத்தம் தேடி போனோம் ஹே கிறிஸ்துமஸ் சத்தம் இங்கதான் இருக்கியா எங்க ஃப்ரெண்டு ராகுல என்ன பண்ண அவன் சைக்கிள் மட்டும் தான் இருக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கங்க என்ன எதுவும் செய்ய முடியாது அது கவிதா விடுதா அங்க நம்ம கிளிட்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தால போய் எடுத்துட்டு வாங்க மலரக்கா என்னது இதெல்லாம் இந்த கிளிட்டர்ஸ் மேல போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிறிஸ்துமஸ் சத்தம் சுயரூபம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம ராகுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதோ கிரீன் கலர் கிளிட்டர்ஸ் மேல போடுங்க

அந்த கிறிஸ்துமஸ் தான் எப்படியாவது கத்திட்டு போட்டோம் சீக்கிரம் எடுங்க நம்ம கிட்ட நிறைய கிளிட்டர் பேக்கெட்ஸ் இருக்குல்ல கட் பண்ணி கட் பண்ணி அவர் தலையில கொட்டுவோம் ஆ ரெட் கலர் கண்டிப்பா இதுல எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ என்ன இப்படி மயக்கம் வருதே கடவுளே ஆஹா நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க இருந்து எஸ்கே போயிட வேண்டிதான் ஏய் இங்க பாருங்க இங்க பாருங்க யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காங்க இவர்தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் மாதிரி வந்தாரு போல ஏன் அந்த அங்கிள் பிடிங்க அச்சோ அந்த அங்கிள் ஓடி போயிட்டாரு கவலைப்படாத அவரோட பைக் தான் இருக்குல்ல அதுல ஏதாவது கண்டிப்பா க்ளூ கிடைக்கும் இதோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாப்போம் அட இதுல பாரு ஒரு மாயா ஜுவல ரிங் கிடைச்சிருக்கு ஏய் இங்க பாருங்க இந்த கோல்டு கலர் ரிங் இருக்குல்ல இதுல பார்த்தா ராகுல் தெரியுமா அதுவும் ரெட் கலர்ல மாறணுமா ஹை ரெட் கலர்ல மாறிடுச்சு ராகுல் எங்க இருக்கான்னு தெரியும் ஹே இங்க பாரு ராகுல் எங்க தனியா மாட்டிக்கிட்டு இருக்கான் போல ராகுல் நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் சீக்கிரமா வாங்க ரிங்குக்குள்ள இருந்து

அந்த சர்க்கிள் என்ன பண்ணனும் நடுவில் கரக்குனு ஒரு கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஹட இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோன் ஷேப்பில் கிடச்சிடும் இந்த கோன் ஷேப்பை நம்ம நல்லா ஒட்டிக்கணும் கம் இருந்தால் கம் ஒட்டிக்கலாம் என்ன மாதிரி ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் ஸ்டாப்லர் கூட ஒட்டிக்கலாம் ஹட இங்கே பாருங்கப்பா ஸ்டாப்லர் இன்னைக்கு காணாமே போயிடுச்சு அதை எப்படி ஒட்டினேன்றதை காமிக்கிறேன் இருங்க இதோ இந்த மாதிரி அன்இவெனாக இருக்க கோனை ஈவன் பண்ணிக்கலாம் அதுக்கு உள்ள இங்கே பாருங்க ஒரு சேஃப்ட்டி பின் இருந்துச்சு அதை எடுத்து நல்லா பின் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கிளே எடுத்துக்காங்க அது குட்டி குட்டியாக ஒரு சின்ன பட்டாணி சைஸில் நிறைய வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே இருந்து லைனாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடணும் ஓகே இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம் மேலே இருந்து பண்ணிணா நமக்கு ட்ரீ வராது கீழே இருந்தால் தான் ட்ரீ வரும் இப்போ பாருங்கள் குட்டியான கியூட்டான அழகான மினியேச்சர் ஆச்சர் எக்ஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது யார் வேணாலும் பண்ணலாம் பாருங்க இதோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ரவுண்ட் தான் அப்படியே ஒரு ஒரு ரவுண்டாக சுற்றி சுற்றி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரீ மாதிரி இருக்கா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாமா இப்போ பாருங்க செகண்ட் ரவுண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு அடுத்து தேர்ட் ரவுண்டு தான் இங்கே தேர்டுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக எடுத்தால் போதும் நம்ம பண்ணும்போதே கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் ட்ரீ ரொம்ப அழகாக இருக்கும் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க குட்டியாக ட்ரீ ரெடி ஆகிடுச்சா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமா ரொம்ப க்ரீனாக இருக்கிறதால மேலே ஒரு ரெட் கலரில் குட்டி ஆப்பிள் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு அதுவும் கிளே தாங்க குட்டி குட்டி சமைக்கி எல்லாம் இருக்கு அதை எடுத்து க்ரீன் கலர்லேயே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பார்க்கும்போது ஒரு கிளிட்டரான எஃபெக்டில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் இருந்ததுன்னா பண்ணுங்க அப்படி இல்லைனா பிளைன்லையே கூட விட்டுடலாம் ரொம்பவே அழகா இருக்கும் சரி என்கிட்டே இருந்ததால நான் இப்போ உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் ஆஃப் தான் பண்ணியிருக்கேன் ஆஃப் வந்து பிளைனா விட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பேக் சைடும் காமிக்கிறேன் பிளைனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ஃப்ரண்ட் சைட்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹாப்பியான ஜாலியான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்தோட பர்த்டே விஷயஸ் எல்லாம் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே வெண்பா ஹாப்பி பர்த்டே நவனிகா ஹாப்பி பர்த்டே கிருதிஷா ஹாப்பி பர்த்டே வேல்விழி சோலை ஹாப்பி பர்த்டே காவியதர்ஷினி ஹாப்பி பர்த்டே சுபிக்ஷா ஹாப்பி பர்த்டே விக்னேஷ் ஹாப்பி பர்தே ரவீந்திரன் ராஜ் ஹாப்பி பர்தே நூர் நாய்மா ஹாப்பி பர்டே கீர்த்திகா ஹாப்பி பர்டே ரீனாஸ் ஹாப்பி பர்டே கௌசல்யாஸ்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்டே விஷஸ் பண்ணணுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கம்யூனிட்டி டேப்லெட் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் விஷ் பண்ணுறோம் ப பாய்